நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்தநாள் இன்று பராக்ரம் திவாஸ் தினமாக நாடு முழுவதும் கொண்டாட்டம். நேதாஜி பெயர் சூட்டப்பட்ட தீவில் கட்டப்பட உள்ள தேசிய நினைவிடத்தின் மாதிரியை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. நேதாஜி பிறந்தநாளை ஒட்டி 21 தீவுகளுக்கு இன்று பாரம்பி சக்ரா விருது பெற்ற ராணுவ வீரர்களின் பெயர்களை சூட்டும் விழா. காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. கலை கலாச்சாரம் உட்பட பல்வேறு பிரிவுகளில் சாதனை புரிந்த 11 சிறுவர் சிறுமிகளுக்கு ராஷ்டிரிய பால் புஷ்கர் விருது இன்று வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. விருது பெறும் சிறார்களிடம் பிரதமர் மோடி நாளை கலந்துரைய உள்ளதாகவும் அறிவிப்பு. ஒற்றுமை யாத்திரை நடத்தும் அளவிற்கு இந்தியா என்ன உடைந்து கிடக்கிறதா? ராகுல் காந்திக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேள்வி. நாட்டின் கௌரவத்தை களங்கப்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி தொடர்பான பிபிசி ஆவணப்படத்திற்கு தடை விதித்த விவகாரம் வெட்கக்கேடானது என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ராஜ் சாடல். காலனி ஆதிக்கத்திற்காக ஆதரவானவர்கள் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கு. மாநில மொழிகளில் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று தலைமை நீதிபதி சந்திரசூட் கருத்து. பாராட்டத்தக்க சிந்தனை என பிரதமர் மோடி பாராட்டு. இளைஞர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் நம்பிக்கை. அரக்கோணம் அருகே கோவில் திருவிழாவில் திடீரென கிரேன் சரிந்து விழுந்து விபத்து. 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். நெஞ்சை பதப்பதைக்க வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியீடு. நாளை மற்றும் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தஞ்சாவூர் சென்றடைந்தார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா. வழிநெடுகிலும் சின்னம்மாவுக்கு கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. சென்னை புத்தக கண்காட்சியில் 16 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனை. 17 நாட்கள் நடைபெற்ற புத்தக கண்காட்சிக்கு சுமார் 15 லட்சம் பேர் வருகை தந்துள்ளதாக தகவல். குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு மின்னொளியில் ஜொலிக்கும் பழனி தண்டாயுதபாணி கோவில் இன்று பிற்பகல் வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதி. 4 நாட்களுக்கு தங்கத்தேர் புறப்பாடும் நிறுத்தம். சேது சமுத்திரம் திட்டத்தால் 15 லட்சம் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். தூத்துக்குடி மாவட்ட சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் மீனவர்கள் கவலை. சூழலியல் அழிவு ஏற்படும் என்றும் குற்றச்சாட்டு. நடிகர் விஜயின் வாரிசு படத்தில் இடம்பெற்றுள்ள ரஞ்சிதமே பாடலுக்கு நடனமாடி பார்வையாளர்களை கவர்ந்த ரஷ்ய கலைஞர்கள். தஞ்சையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய ரஷ்ய கொடிகளை ஏந்தி பாரம்பரிய நடனமாடியும் அசத்தல். கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இவிகேஎஸ் இளங்கோவன் போட்டி. வேட்பாளர் தேர்வு குறித்து 2 நாட்களாக ஆலோசனை நடைபெற்று வந்த நிலையில் காங்கிரஸ் தலைமை அறிவிப்பு. கோகுல்தாஸ் கொலை தொடர்பாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ரயில்வே இருப்பு பாதையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆய்வு.
திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவிலில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள இடங்களையும் ஆய்வு செய்தனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உணவு தேடி கூட்டமாக சுற்றித் திரியும் புள்ளிமான்கள், பக்தர்கள் பொதுமக்கள் கண்டு வியப்பு, மான்களுடன் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ச்சி. ராமநாதபுரம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அசுர வேகத்தில் மோதிய சுற்றுலா வேன் விபத்தில் தூக்கி வீசப்பட்ட நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. காரைக்குடியில் நடைபெற்ற பழங்கால கார்களின் கண்காட்சி, செட்டிநாடு அரண்மனை வாயிலில் நிறுத்தப்பட்டிருந்த பழமையான கார்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்த மக்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மீண்டும் குண்டுவெடிப்பு, வாகன சோதனையின் போது மணல் ஏற்றிச் சென்ற லாரி திடீரென வெடித்து சிதறியதில் காவலர் ஒருவர் உயிரிழப்பு. வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு பாஜக சார்பில் தலா 6000 ரூபாய் வழங்கப்படும். கர்நாடக மாநில முன்னாள் அமைச்சர் ரமேஷ் ஜார்கிஹோலி பேச்சு, காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம். பசுக்களை கொள்வதை நிறுத்தினால் உலகின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும், சட்டவிரோதமாக மாடுகளை ஏற்றி சென்ற வழக்கில் குஜராத் நீதிமன்றம் சர்ச்சை கருத்து. பல்வேறு நாடுகளுக்கு திருவோடு ஏந்திச் செல்கிறார் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப், முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கடும் விமர்சனம், பேச்சுவார்த்தைக்கு வருமாறு இந்தியாவை கெஞ்சுவதாகவும் சாடல். ₹452 ஊழியர்களை பணிநீக்கம் செய்த மென்பொருள் நிறுவனமான விப்ரோ, முன்னணி நிறுவனங்களின் தொடர் ஆட்குறைப்பு நடவடிக்கைகளால் அதிர்ச்சியில் ஊழியர்கள். சீனாவில் பிறந்தது முயல் புத்தாண்டு, ஆடல் பாடல் இசை நாடகம் என களை கட்டிய நிகழ்ச்சிகள். ஆப்கானிஸ்தானில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், பெண்களின் உரிமைகளை பறிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்தால் உலக நாடுகளிடம் இருந்து ஆப்கானிஸ்தான் தனிமைப்படுத்தப்படும் என்று ஐநா எச்சரிக்கை. உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இருந்து வெளியேறியது இந்தியா, நாக் அவுட் போட்டியில் நியூசிலாந்து அணியிடம் போராடி தோல்வி, ரசிகர்கள் ஏமாற்றம். பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் டி ட்வெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி, இலங்கை அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி.